எனக்கு அன்பானவர்களே, சங்கீதம் 106:32 வசனத்தை வாசித்து பாருங்கள். மேரிபாவின் தண்ணீர்களிடத்திலும் அவருக்கு கடுங்கோபம் ஊட்டினார்கள். அவர்கள் நிமித்தம் மோசேக்கு பொல்லாப்பு வந்தது. என்ன மோசேக்கு பொல்லாப்பு வந்தது? என்ன பொல்லாத காரியம் நடந்தது? இவங்க கோபம் ஊட்டினாங்க, தண்ணி வேணும்ன்ட்டு. மோசேட்ட ஆண்டவர் சொன்னார், தண்ணி கண்மலையை பார்த்து பேசணும். அவங்க பண்ண எரிச்சல், அவங்க பண்ண சேஷ்டை, மோசே கோல் எடுத்து கண்மலையை 2 தடவை அடிச்சிட்டார். கடைசியில் மோசே போக முடியலையே, நீ பாருப்பா காணான பாருன்னாரே, ஒளிய உள்ள பிரவேசிக்க விடவே இல்லையே. இது மோசைக்கு பொல்லாப்பு. நிதானத்தை ஒரு நாள் இழந்துடாதீங்க பிரதர் சிஸ்டர், ஒரு நாள் நிதானத்தை இழந்துறாங்க. சுற்றி இருக்கிறவங்க நம்மளை கோபப்படுத்துவாங்க, சுற்றி இருக்கிறவங்க நம்மளை வேதனைப்படுத்துவாங்க, சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பல காரியத்தில் பிரச்சனையை கிளப்புவாங்க. எல்லாவற்றிலும் நிதானத்தை இழக்காம பொல்லாப்பு வந்துடும். மோசேக்கு பொல்லாப்பு வந்தது. ஏன்? அவங்க கோபப்படுத்தினாங்க, முறுமுறுத்தாங்க, கல்லை தூக்குனாங்க. அவங்க பண்ண சேஷ்டை மோசே அடித்தா சுதந்திரிக்க முடியல. அப்படி இருக்கீங்களா? நிதானத்தை இழந்துட்டீங்களா? இன்றைக்கே மன திரும்புங்க, மாற ஒப்பு கொடுங்க. தகப்பனே, மோசேக்கு பொல்லாப்பு இஸ்ரேல் ஜனங்களின் நிமித்தம் வந்தது போல் எங்கள் வாழ்க்கையில் யாரோ செய்கிற காரியம் எங்கள் வாழ்க்கையில் பொல்லாப்பு வராதபடிக்கு நாங்கள் அதில் நிதானமாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்குற, அர்ப்பணிக்கிறோம், மாற ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.